ओके वेलकम फ्रेंड्स इनकी एक्सरसाइज 7.2 आरमिक्ला एक्सरसाइज 7.2 आरमिक्रदुक्कु मुन्नाडी इन इंटग्रेशन एन्नेन्न नमक्कु मुख्यमान पार्ट्स एल्लाम इरुक्कु अप्पडिंगरत मोदल ना सोल्लिर्रेन अदुक्कप्पुरम 7.2 आरमिक्कलाम सो इप्पो इंटग्रेशन इदुक्कप्पुरम नीगल पार्क्क पोरदु एन्नन्ना मेइना थ्री मुख्यमान बेस्ड क्वेश्चन्स इन मूणु बेस्ड क्वेश्चन्स दान वरपोगुदु एन्नन्ना फर्स्ट बै सब्स्टिट्यूशन मेथड by substitution method, second by partial fraction, so third by parts. Okay, so first one by substitution method, second by partial fraction, third one by parts. சரிங்களா இது ஒன்னொன்று நம்ம பின்னாடி ஒரு ஒரு எக்ஸசைஸாக பார்க்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் 7.2 நம்ம பார்க்க போகிறது பை சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகே ஸோ இந்த மூணு முக்கியமான டைப்ஸ் தான் நம்மளுக்கு இன்டகிரேஷனில் நிறைய கொஷின்ஸ் வர்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பை சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். அப்படி பை சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நேமில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்டியூஷன் ஒரு இன்டகிரேஷனை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்றது சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து இதில் ரெண்டு டைப்ஸாக நம்ம மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும் சப்ஸ்டியூஷன் மெத்தடில். ஒன்று சிம்பிள் சப்ஸ்டியூஷன் அது சிம்பிள் சப்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஈஸியாக இன்டகிரேட் பண்ணுறதுக்காக நம்ம மாற்றுறது டு ஈஸிலி இன்டகிரேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபங்க்ஷனை நாம் சேஞ்ச் பண்ணுறது சிம்பிள் சப்ஸ்டியூஷன். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி செகண்ட் என்னன்னு சொல்கிறேன். செகண்ட் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் என்னென்னா ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க அதோட டிஃப்ரென்ஷியேஷனும் அதிலே இருக்கும். ஸோ அதில் நாம் சேஞ்ச் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் சப்ஸ்டியூஷனில் பாருங்கள் எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் 7.2 பார்த்தீங்கன்னாவே நான் அதிலேருந்து சொல்கிறேன். சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள் எக்ஸசைஸ் 7.2 சிக்ஸ்த்து கொஷினில் இப்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இதை நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்றத ஃபஸ்ட்டு டீன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்றத டீன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ இதை மட்டும் இன்டகிரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும் இன்டகிரேஷன் ஆஃப் டி ரூட் டீன் வரும். ஸோ ரூட் டீன்றத 1/T போட்டுக்கிறேன். ஸோ 1/Tனா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஃபார்மில் தெரியும் உங்களுக்கு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1. ஸோ 1/2 ப்ளஸ் 1 டி பவர் 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் சி. ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு 2/3 இன்ட்டு டி பவர் 3/2 ப்ளஸ் சி. அகேன் நம்ம இந்த டீயோட வேல்யூ என்னென்னு எடுத்துருக்கோம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்துருக்கோம். ஸோ 2/3 இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்றத நான் என்னென்னு மாற்றிக்கிட்டேன் டீன்னு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ செகண்ட் மாடல் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்னா என்னது இது சிம்பிள் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டீன் மாற்றிக்கிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் அப்படின்னா கொடுத்துருக்கிறதுலேயே உங்களுக்கு ஃபங்க்ஷனும் கொடுத்துருப்பாங்க அதோட டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் நம்ம எக்ஸசைஸ் 7.2 கொஷின் ஒரு கொஷின் சொல்கிறேன். ஸோ எக்ஸசைஸ் 7.2 ஃபஸ்ட் கொஷின் எடுத்துக்கோங்க 2x டிவைடட் பை 1 + x² இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக உங்களுக்கு வரும். என்னது ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் 2x டிவைடட் பை 1 + x² இன்ட்டு டிஎக்ஸ் ஃபஸ்ட் கொஷினே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன் அண்ட் டெரிவேட்டிவ் வந்து ஒன்று மேக்ஸிமம் உங்களுக்கு டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் இருக்கும் அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் அது உங்களுக்கு என்ன இருக்கும் நியூமரேட்டரில் வந்து அதோட டெரிவேட்டிவ் இருக்கும். டினாமினேட்டரில் ஃபங்க்ஷன் இருக்கும் அதோட டெரிவேட்டிவ் வந்து நியூமரேட்டர் வர மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் மாற்றியும் வரும் நியூமரேட்டரில் ஃபங்க்ஷனுக்கு கீழே டினாமினேட்டரில் டெரிவேட்டிவ் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 + x² கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்னா இப்போ ஃபங்க்ஷன் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க 1 + x² இதோட டெரிவேட்டிவ் இதோட டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு என்னது 1 டிஃப்ரென்ஷியேஷன் 0 x² டிஃப்ரென்ஷியேஷன் 2x. ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு எங்கே இருக்குது நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இப்போ நான் இது எப்படி சம்மை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 1 + x² நான் டீன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 + 2x = dt/dx வரும். ஸோ நமக்கு இந்த இடத்துல தேவை dx தான். ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 2x · dx = dt. ஸோ dx தேவைன்றதுனால dx = dt/2x வரும். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப்
2x by 1 plus x square. So, இப்ப எனக்கு என்னது 2x divided by 1 plus x square என்றது t, dx என்றது நான் இங்கு கண்டுபிடிச்சிருக்கேன். So, dt by 2x. Okay. So, ஒன்று இது மாதிரி நீங்கள் எழுதலாம். இல்லை டேரக்டாக 2x into dx, 2x into dx என்றது நான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கேன், டிடின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ டேரக்டாக டிடி டிவைட் பை டிடின்னு எழுதலாம். ஏன்னா இப்படியும் உங்களுக்கு என்ன தான் போகுது, கேன்சல் ஆக போகுது, எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை டி இன்ட்டு டிடி, ஸோ லாக் டி ப்ளஸ் சி. இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை டின்றது என்னது உங்களுக்கு லாக் டின்னு தெரியும். ஸோ லாக் டி ப்ளஸ் சி. அகெயின் இப்போ இந்த டியோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும், லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி, இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம பார்க்குற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஒன்று சிம்பிள் சப்ஸ்டியூஷன், இன்னொன்று ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ். சரிங்களா, இந்த மூணு டைப்ஸ் இருக்குது. இந்த மூணு டைப்ஸில் நம்ம எக்ஸசைஸ் 1.2 ஃபுல்லாக பார்க்குறது சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சிம்பிள் சப்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது, ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் ஒன்று இருக்குது. சிம்பிள் சப்ஸ்டியூஷன்னா கொடுத்துருக்கிற கொஷினில் அதை நம்ம ஜஸ்ட் வேறு வேரியபிளாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அதை இன்டகிரேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம அது டீன்ற வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது சிம்பிள் சப்ஸ்டியூஷன். ஃபங்க்ஷன் அண்ட் டெரிவேட்டிவ்னா ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதோட டிஃப்ரென்ஷியேஷனும் உங்களுக்கு கொஷின்லேயே இருக்கும். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இங்கே 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எனக்கு என்ன இருக்குது, மேலே 2x இன்டூ டிஎக்ஸ் என்ற பாட்டு இருக்குது. ஸோ அப்போ எனக்கு பாட்டு எப்படி வந்துடும், ஈஸியாக 1 பை டி இன்டூ டிடின்னு வந்துடும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணி நான் இங்கே போட்டுடலாம். சரிங்களா, இந்த டைப்ஸாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 7.2 ஃபஸ்ட் கொஷின்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு கொஷின் நான் போட்டேன், இருந்தாலும் இப்போ இன்னொரு வாட்டி ஸ்டார்டிங்லேருந்து போடுறேன். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 7.2. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷின், ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகிரேஷன் ஆஃப் 2x டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான், டிஃப்ரென்ஷியேஷன் டினாமினேட்டர் இருக்குது ஃபங்க்ஷனு, அந்த டினாமினேட்டரோட ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் எனக்கு என்ன வந்துருது, நியூமரேட்டரில் வந்துருது. ஓகே, ஸோ அப்போ இந்த என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு, சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட்ன்றது. ஏன்னா பின்னாடி வர இன்டகிரேஷன் எல்லா சப்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டர் வந்து டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை டீன்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் டி. ஸோ பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும், ஸோ இந்த பாட்டு ஜீரோன்னு வந்துடும். ஸோ 2x ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்னு வந்துடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ 2x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ 2x இன்ட்டு டிஎக்ஸ்ன்றது எனக்கு என்னது, டிடி. ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்து இந்த கொஷனில் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2x இன்ட்டு டிஎக்ஸ்னு எனக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், டிடின்னு எடுத்திருக்கேன். ஸோ 2x இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்னது, டி. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை டி இன்ட்டு டிடின்னு வந்துருச்சு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை டியோட ஃபார்முலா தான் உங்களுக்கு என்னது, லாக் டி ப்ளஸ் சி. ஸோ லாக் டீன்றது என்னது நமக்கு, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ப்ளஸ் சி. புரிஞ்சுங்களா, ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். ஸோ அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஒரு கொஷினை பார்த்தோம்னே அந்த ஃபங்க்ஷனும் அந்த டிஃப்ரென்ஷியேஷனும் அதிலே இருக்கான்னு நம்ம பார்த்துணுமோ. அதில் இப்போ லாக் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் ஏற்கனவே இங்கே இருக்குது எனக்கு, லாக் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து எனக்கு 1 பை எக்ஸ் அதே இடத்துல எனக்கு இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனும் இங்கே இருக்குது, அதோட டிஃப்ரென்ஷியேஷனும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் போகிறேன். ஸோ லெட் லாக் எக்ஸ் ஈக்குவல் டென்னு எடுத்துக்கிறேன், டீன் எடுத்துக்கிறேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்னு வந்துடும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல டிஎக்ஸ் தான் தேவை. ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிடி. ஸோ ஜஸ்ட் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ இப்போ கண்டுபிடிச்சாச்சு, சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அகேன் நான் இந்த கொஷனுக்கு வரேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ன்றாங்க. ஸோ லாக் எக்ஸோட வேல்யூ டி. ஸோ டி ஸ்கொயர் divided by x, x அப்படி எழுதிக்கோங்க, இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், எக்ஸ் இன்ட்டு டிடி. ஸோ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் இன்ட்டு டிடின்னு வந்துடும். ஓகே, நார்மல் டி பவர் என் ஃபார்மில். ஸோ டி பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. ஸோ டி கியூப் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ்
divided by 3 plus c. Okay, so integration of t into the normal integration formula t power n is basic formula. T power n plus 1 divided by n plus 1 plus c. So 2 plus 1 3 divided by again 2 plus 1 3 plus c. Now t oda value again substitute pannunga. T into the log x. So log x the whole cube divided by 3 plus c. சரிங்களா, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் தேர்டு க்வெஸ்சன் பாருங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ இதுலேயும் நமக்கு என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ லாக் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் எனக்கு என்னது ஒன் பை எக்ஸ். ஸோ இங்கே லாக் எக்ஸ்ன்னு இருக்குது, இதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் எனக்கு என்ன இருக்குது, இங்கே இருக்குது ஒன் பை எக்ஸ். சரிங்களா, இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம், லெட் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், ஸோ லாக் எக்ஸ் சாரி ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் இருக்குது டோட்டலாக. இதில் எக்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, இல்லை மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை, ஸோ இந்த ரெண்டு பார்ட்லேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் முதல்ல எக்ஸ் காமனாக இருக்கிறது வச்சுட்டு லாக் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் காமனாக வெளியெடுத்துடலாம். ஸோ வெளியெடுத்தனா ரிமைனிங் என்ன பார்ட்டிருக்கும் எனக்கு, ஒன் ஏற்கனவே எக்ஸ் வெளியெடுத்தேன், ஸோ லாக் எக்ஸ் எடுத்துக்கலாம் இன்டூ டிஎக்ஸ். ஸோ ஏன்னா எனக்கு லாக் எக்ஸ் எதுதான் ஃபண்ட்டு ஃபங்க்ஷனாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும், இங்கே ஒன் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த ஒன் பை எக்ஸ்ன்றது இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ தனியாக வெளியெடுத்தால் மட்டும்தான் எனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ லாக் எக்ஸ்ன்றது நான் டீன் எடுத்துக்கிட்டேன், ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்றது டீன் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்றது டீனா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒன்றுன்ற கான்ஸ்டன்ட் ஜீரோ, ப்ளஸ் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல தேவை டிஎக்ஸ் தான். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் டிஎக்ஸ். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் எக்ஸ் டிடி. ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ முதல்ல இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படி எழுதிடுறேன். ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்றது என்னென்ன எடுத்துக்கிட்டே ஏற்கனவே டீன் எடுத்திருக்கேன். ஸோ இன்ட்டு டிஎக்ஸ்ன்றது எனக்கு என்னென்னு தெரியும், எக்ஸ் டிடின்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸும் எக்ஸும் எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை டி இன்ட்டு டிடி. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை டீன்றது லாக் டி ப்ளஸ் சி. ஸோ லாக் டீயோட வேல்யூ என்னது எனக்கு ஏற்கனவே எடுத்திருக்கேன், ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ். ஸோ லாக் ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வந்துடும். புரியுதுங்களா, அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான பார்ட்டு தான். ஜஸ்ட்டு எந்த பார்ட் எடுக்கணும், என்ன டிஃப்ரென்ஷியேஷன் வரும் அப்படின்றத கரெக்டாக திங்க் பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்துடும் ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஃபோர்த் க்வெஸ்சன். ஓகே, ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த க்வெஸ்சன் நம்ம பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே காஸ் எக்ஸ் இருக்குது, காஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே எனக்கு சைன் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ காஸ் எக்ஸ்ன்றது நான் டீன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே எனக்கு கிடச்சிரும். ஸோ லெட் காஸ் எக்ஸ் அப்படின்றத டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடும், மைனஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்னு வந்துடும். ஓகே, ஸோ ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறது டிஎக்ஸாக இருக்குது. ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருந்துடும், இந்த இடத்துல வரும்போது மைனஸ் டிடி பை சைன் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா, ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், க்வெஸ்சனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். ஸோ இன்ட்டு சைன் காஸ் எக்ஸ்ன்றது நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், ஸோ டீன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ என்னென்னு எனக்கு தெரியும், மைனஸ் டிடி பை சைன் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு சைன் எக்ஸும் கேன்சல் ஆயிடும்.
sin x cancel aichuna remaining enna irukku integrate minus inda edathula munadi irukku adu marandirukodadhu ena minus inga irukku so minus integration of sin t into dt okay so minus integration of sin t integration of sin வந்து உங்களுக்கு என்னது ஃபார்முலா minus cos t சரிங்களா ஃபார்முலாஸ் தெரியும் நினைக்கிறேன் சோ ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகால் பண்றேன் இல்லாட்டி சோ இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் சாரி இன்டகிரேஷன் ஆஃப் சைன் டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா மைனஸ் காஸ் டி பிளஸ் சி ஓகே சோ இந்த இன்டகிரேஷன் ஆஃப் சைன் டியோட ஃபார்முலா தான் இங்கே மைனஸ் காஸ் டின்னு போட்டுறோம் அது இல்லாமல் ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் டி மைனஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ பிளஸ் சி ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் காஸ் டி பிளஸ் சி ஸோ காஸ் டீன்றது ஏற்கனவே என்னென்னு எடுத்திருக்கேன் காஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் ஸோ காஸ் எக்ஸ் பிளஸ் இந்த ஆன்சர் ஸோ காஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் பிளஸ் சி சாரி காஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் பிளஸ் சி தான் ஆன்சர் ஸோ ஃபிஃப்த் கொஷின் ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஓகே ஸோ இந்த கொஷின் நம்ம பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிடலாம் சைனோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் என்ன இருக்குது உங்களுக்கு இங்கே காஸ்ன்னு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸோ லெட் சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன் டீன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும் ஸோ காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால ஸோ அகெயின் எனக்கு இங்கே ஏஎக்ஸ்ன்னு இருக்கிறனால திருப்பி எனக்கு என்ன வந்துடும் ஏன்னு வந்துடும் ஸோ இந்த இது வந்து கான்ஸ்டன்ட் உங்களுக்கு ஜீரோ தான் வரும் ஏன்னா இங்கே ஏ எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால இது மட்டும் ஏன் வரும் ஓகே ஸோ ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ் ஸோ இந்த இடத்துல எனக்கு தேவை வந்து டிஎக்ஸ் தான் ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி டிவைடட் பை காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஓகே ஸோ இங்கே முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் ஏ இருக்குது ஸோ அதை இங்கே எழுதிடுறேன் ஓகே ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு இருக்குது ஸோ சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பி தான் என்ன எடுத்துக்கிட்டேன் டீன்னு எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படியே எழுதிக்கலாம் இன்ட்டு டிஎக்ஸ்ன்றது என்னன்னு கிடச்சிருக்கு டிடி டிவைடட் பை ஏ காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஓகே ஸோ இப்போ எனக்கு என்ன கேன்சல் ஆகிடுச்சு காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பியும் காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பியும் கேன்சல் ஆகிடுச்சு ஏ அப்படின்ற பார்ட் அப்படியே தான் இருக்கும் ஸோ அப்போ 1 பை ஏ இங்கே ஏற்கனவே 1 பை ஏ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன் ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டி இன்ட்டு டிடி மட்டும் இருக்கும் ஓகே ஸோ இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டி என்னது எனக்கு டி பவர் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன் ஸோ இங்கே டி பவர் ஒன்னு இருக்குது ஸோ அப்போ டி பவர் ஒன்னா ஒன் பிளஸ் ஒன்னு வந்துடும் ஸோ டி ஸ்கொயர் பை அகெயின் ஒன் பிளஸ் ஒன் டூன்னு வந்துடும் ஸோ பிளஸ் சி ஓகே ஸோ இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் வெளியே எடுத்துடலாம் ஸோ ஒன் பை டூ ஏன்னு வந்துடும் ஸோ டீயோட வேல்யூ என்னது சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பி டோட்டல் வேல்யூ டி தான் ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஏ வெளியே எடுத்தாச்சு நம்ம சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சின் மட்டும் வந்துடும் சரிங்களா ஸோ இது ஒரு கொஷின் ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஷின் ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின்ஸாக கான்செப்ட் மட்டும் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டு போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஷின் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னேன் நார்மல் சப்ஸ்டியூஷன் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக அதை மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணுறது ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஓகே ஸோ இப்போ என்ன எனக்கு கொடுத்துருக்காங்க இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது ஸோ அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ரூட்ன்றது என்ன மீனிங் ஒன் பை டூன்னு மாற்றிக்கலாம் ஹோல் பவர் ஒன் பை டூ ஏன்னா எனக்கு இன்டகிரேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ ஒன் பை டூ இன்ட்டு டிஎக்ஸ் ஓகே ஸோ இப்போ இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்றது நான் என்னென்னு மாற்றிக்கிறேன் டீன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது இன்டகிரேட் பண்ணிட்டு ஃபைனலாக திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன் ஸோ லெட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்றது டீன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஏ இன்ட்டு ஒன் ஸோ கான்ஸ்டன்ட் இது ஜீரோ ஸோ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிடி பை டிஎக்ஸ் ஸோ ஆனால் இந்த இடத்துல எனக்கு தேவை டிஎக்ஸ் தான் ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி ஸோ அப்போ டிஎக்ஸ்ன்றது என்ன வந்துடும் ஸோ இங்கே ஏன் இருக்குது இந்த பக்கம் வரும்போது ஒன் பை ஏ இன்ட்டு டிடின்னு வந்துடும்
சரிங்களா? இப்போ இதைய எல்லாத்தையும் எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு தான் நான் என்னென்னு எடுத்திருக்கேன், டீன்னு எடுத்திருக்கேன். ஸோ டி பவர் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ், டிஎக்ஸ்ன்றது என்னது 1/A இன்ட்டு டிடி. ஓகே, ஸோ இந்த 1/A கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் டி பவர் 1/2 இன்ட்டு டிடி. ஸோ 1/A, ஸோ நார்மல் டி பவர் என் ஃபார்முலா. ஸோ டி பவர் என்ன, டி இன்டகிரேஷன் ஆஃப் டி பவர் 1/2 இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டி பவர் 1/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ 1/2 ப்ளஸ் 1 என்ன வந்துடும் உங்களுக்கு, டி பவர் 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் சி. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது அப்படியே இந்த 3/2 நியூமரேட்டில் வரும்போது 2/3 மாறிடும். ஸோ 2/3A இன்ட்டு டி பவர் 3/2 ப்ளஸ் சி. ஸோ 2/3A டீயோட வேல்யூ என்னப்பா, நமக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்துருக்கோம், அகேன் இது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி. ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 7th க்வெஸ்சன் பார்க்கலாம். செவன்த் க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2ன்ருக்கு. ஸோ இங்கே நமக்கு எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது நான் டீன்னு எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னன்னு மாறிடும், டி மைனஸ் 2ன்னு மாறும். ஸோ டோட்டலாக எனக்கு இந்த பார்ட் வந்து டீயில் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்றத டீன்னு மாற்றிக்கிறேன். ஸோ லெட் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்றது டீன்னு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இங்கே முன்னாடி எனக்கு எக்ஸ்ன் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்ன்றது எப்படி மாற்றிக்கலாம், டி மைனஸ் 2ன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜஸ்ட் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ டைரெக்டாக க்வெஸ்சனுக்கு வரலாம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது எனக்குப்பா, டி மைனஸ் 2. ஸோ டி மைனஸ் 2 இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது என்னது, டி இன்ட்டு டிஎக்ஸ்ன்றது என்னது, டிடி. ஓகே, ஸோ இப்போ இது ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே எதுவும் கிடையாது, டி பவர் 1. இந்த ரூட் டீன்றது என்ன மீனிங்னா டி பவர் 1/2ன்னு அர்த்தம். ஸோ இங்கே இதில் ஜஸ்ட் அப்படி இல்லாட்டி இதே ஸ்டெப் இங்கே எழுதுகிறேன். ஸோ இங்கே டீன் இருக்குது, இங்கே ரூட் டீன் இருக்குது. ஸோ டி இன்ட்டு ரூட் டீன்றது என்னது, டி பவர் 1/2ன்றது தான் ரூட் டி. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் 1/2 தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே டி இன்ட்டு டி பவர் 1/2னா பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், பவர் ரெண்டுமே ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ 1/2 ப்ளஸ் 1, 1/2 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் என்ன வந்துடும்ப்பா, 1/2 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் எல்சிஎம் 2. ஸோ 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3/2ன்னு வந்துடும். ஸோ இந்த பார்ட்லாம் ஜஸ்ட் ரஃப் ஒர்க்கு. ஓகே, ஸோ இப்போ டி இன்ட்டு ரூட் டி இப்படி மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ஆன்சர் என்ன வரும், டி பவர் 3/2ன்னு வரும். அதுக்காக தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டி பவர் 3/2 மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது, 1/2 இன்ட்டு டிடி. ஸோ வெறும் டி பவர் 1/2 கூட டி பவர் 1 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது பேஸ் சேமாக இருக்கிறதுனால ஆட் ஆகி வருது, அவ்வளோதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அது இங்கே போட்டிருக்கேன். ஸோ டி பவர் 3/2 இன்ட்டு டி பவர் மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் 1/2. ஸோ இப்போ இது தனித்தனியாக எடுத்து இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட் இங்கே எழுதிடுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டி பவர் 3/2 இன்ட்டு டிடி ஃபஸ்ட் பார்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் டி பவர் 1/2 இன்ட்டு டிடி. ஓகே, ஸோ டி பவர் 3/2 சேம் டி பவர் என் ஃபார்மில் தான். ஸோ டி பவர் என்னும்போது டி பவர் என் ப்ளஸ் 1. ஸோ 3/2 ப்ளஸ் 1 வந்து என்ன வந்துடும் உங்களுக்கு, டி பவர் 5/2 டிவைடட் பை அகெயின் 5/2 மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் 1/2. ஸோ உங்களுக்கு ப்ளஸ் பண்ணும்போது 1,
t power 3 by 2 divided by again 3 by 2 plus c. Okay, so this is just a numerator, 5 by 2 mala 2 by 5. So into t power 5 by 2 minus here 2 irukku. So 2 is the part of the just a numerator 2 by 3. So 2 into 2 by 3 and 4 by 3. Okay, so into t power 3 by 2 plus c. This is the answer. Now again, we will substitute t value in the x plus 2. So, 2 by 5 answer into t value x plus 2. So, x plus 2 whole power 5 by 2 minus 4 by 3. T value x plus 2. So, x plus 2 whole power 3 by 2 plus c. This is the final step answer. So, t value again at the substitute. Okay. So, add the question back. 8th. So, integration of x into root of 1 plus 2x square into dx. Okay. So, inge enak enna irukku 1 plus 2x square irukku. So, yana idha differentiate panana idu 0 nu vandrum. 2 into 2x, 4x nu vandrum. So, again enak indha edathila x nu kedachirukku. So, appo na enna pannalam? First in the 1 plus 2x square into the t in the graph. So, this is a differentiation. Just up your mind lay the differentiate panni paathutinga ungalku clear ah or idea kadichirum. Edha namba vandu t in edukkanum, edha adoda function derivative anga irukku nu therinjirum. So, let 1 plus 2x square into the vandu na t in eduthukuren. So, idha differentiate pandren. So, idha differentiate panna enakku enna vandrum? Idu 0 nu vandrum. Plus 2 into 2x into dx equal to dt. So 2 into 2x equal to dt by dx. So na direct inga vandu indha paga dx eduthukitte indha paga t n eduthirken. Okay, so appa 2 into 2x na adu ungalku 4x into dx equal to dt. So enak indha edathila theva dx, adhe mari indha edathila x n irukku. So appa x into dx edradha change panikalam. So x into dx equal to dt by 4 nilalaam. Okay, so ippen the question kwaang letting kye porren. Integration of x root of 1 plus 2x square into dx. Okay, so integration of mohala 1 plus 2x square nilalaam. 1 plus 2x square into the t. So root t into x dx ninge irukku. So x dx nilalaam 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 dt by 4. Okay, so ippen change panni achi thumari. So, 1 by 4 is a constant. Okay. So, root t is t power 1 by 2 into dt. Okay. So, add panna mona easy. So, 1 by 4 is integrate panna t power 1 by 2 plus 1. So, t power 3 by 2 divided by again 1 by 2 plus 1 3 by 2 plus c. So, 1 by 4 into 3 by 2 mele varumbodhu ungalku 2 by 3 into t power 3 by 2 plus c. So 1 2 sir 2, 2 2 sir 4. Up answer and on the row 1 by 6 into t power 3 by 2 plus c. So up 1 by 6 into t into the enna namakku theriyum 1 plus 2 x square. Again is substitute panirren. So 1 plus 2 x square whole power 3 by 2 plus c. So next 9th question. So integration of 4x plus 2 into root of x square plus x plus 1 into dx. Okay, so if in the function nam eduthana madrana t n eduthukuren. So in the function na t n eduthana enak enna vandrum 2x plus 1 and kadikon. So equal to other dt in kadikon. If in the other thing like 4x plus 2 under. So 4x plus 2 na is all a differentiation and add it to the 2 under the common value at the matana and 2x plus 1 and differentiation kadikon. So upon a first is enna pandra let x square plus x plus 1 under the t in the graph x square plus x plus 1 under the t in the graph. So if the differentiate pandan again kadikon. So 2x so plus 1 and kadikko. So 2x plus 1 equal to
dt by dx ओके ना जस्ट क्रॉस मल्टिप्लाई पड़ोना dx वो dx पट्टा देव dx equal to dt divided by 2x plus 1 வந்துரும் சரிங்களா இப்போ இத எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம் இங்க ஓகே சோ இப்போ क्वेश्चन நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது இது கொடுத்திருக்காங்க சோ இது பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுத்துல என்ன காமனா இருக்குன்னு வெளிய எடுத்துறோம் சோ ரெண்டுத்துல நமக்கு காமனா இருக்குது 2ன்றது காமனா இருக்கு சோ 2 வெளிய எடுத்தனா ரிமைனிங் 2x plus 2 ஏற்கனவே வெளிய எடுத்துட்டேன் சோ 1 ன்னு இருக்கும் சோ இன்டு ரூட் ஆஃப் x2 + x + 1 ன்றது என்னன்னு எடுத்துர்க்கேன் t ன்னு எடுத்துர்க்கேன் சோ ரூட் t इंटू डिएक्स डिटी डिवाइडेड बाय 2x प्लस 1 ओके सो इप्पेंगे 2x प्लस 1 2x प्लस 1 कैंसल आयरु सो मी एन्ना मट्टु इरुक्कु सो इंटग्रेशन ऑफ 2 इंटू रूट टी इंटू डिटी सो रूट टी इन्दु ना एर्कने सुली रुके रूट टी इन्दु एन्नदु टी पवर 1 बाय 2 दा रूट टी इन्दु सो 2 इंटू टी पवर 1 बाय 2 नम इंटग्रेट पन्नोना टी पवर 3 बाय 2 divided by 3 by 2 plus c so just 2 by 3 appadi numerator la vera mele varumbodhu ungalku enna aguna 2 into 2 by 3 nu vandrum so 2 into 2 by 3 so 4 by 3 into t power 3 by 2 plus c so idha ungalku answer again inda t oda value inga substitute pandren so t oda value substitute panna indha pa dhaan final answer 4 by 3 into t oda value x square plus x प्लस वन होल पवर थ्री बै टू प्लस सी सो इतना फाइनल आंसर सो नेक्स्ट टेंथ क्वेश्चन सो टेंथ क्वेश्चन पर सो इंटग्रेशन ऑफ वन बै x minus root x into dx okay so idla rendithilume namakku inga x irukku inga root x irukku so inda root x into root x namakku enna adu x endradhu so idla namba root x endradhu common ah veli eduthalam so integration of 1 by x minus root x into dx okay so ipo inda x endradhu namakku enna adu actually root x इंटू रूट एक्स एक्स ओके इंटग्रेशन ऑफ वन बै रेक रूट एक्स कामन ऐसा इंट एक्स वेटना मीद वो रूट एक्स माइनस इंटू डीएक्स ओके रूट एक्स माइनस वन ना एपे सो टीन सब्स्टिट्यूट पड़ पे ओके डिफ्रेंशिएशन वरपोद 1 by 2 root x वो ओके डिफ्रेंशिएशन रोम मुख्यमंत्री एक्सप्लेन पड़े पांग ना यूस पड़ोन डिफ्रेंशिएशन रोम माइंड एपये फिक्स पड़ी वेको सो इो लेट रूट एक्स माइनस 1 टीन सो इत ना डिफ्रेंशिएट पड़े रूट एक्स डिफ्रेंशिएट पड़ो एक्स पावर 1 by 2 डिफ्रेंशिएट पड़ो एक्स पावर 1 by 2 ना डिफ्रेंशिएट पड़े 1 by 2 x power 1 by 2 minus 1 so xn oda formula x power n is equal to nx power n minus 1 so n x power n minus 1 so appo enak differentiation na vandrum 1 by 2 x power 1 by 2 minus 1 oda value vandu minus 1 by 2 seringla so minus 1 by 2 na so inda minus 1 by 2 keela varumbodhu ungalku enna irum 1 by 2 x power 1 by 2 so in the x power 1 by 2 then we can as root x so it is 1 by 2 root x okay so x power 1 by 2 oda differentiation vandu ungalku enna adu 1 by 2 root x in the differentiation nama nareya edathula use panuvom oru oru vaati idhu maari nama substitute panna thevala direct ah in the formula va nap vechukonga so differentiation of root x oda formula 1 by 2 root x ओके सो इतना रूट एक्स डिफ्रेंशिएट पड़े वो 1 by 2 रूट एक्स वो अगर सर 1 by 2 रूट एक्स ईक्वल टू डीटी बाय कांस्टेंट जीरो आई डीटी बाय डीएक्स
इतना dxan देव सो इतनी क्रास् मल्टई पड़े क्रास् मल्टो dx equal to 2 root x into dt ओके क्वेश्चन को सो क्वेश्चन कुत्र बाहर 1 by अगर स्प्रिट पड़ी एल क्वेश्चन कुत्र सो root x into root x minus 1 into dx equal to integration of 1 by root x अब so, root x minus 1 दाना चेंज पड़े t चेंज पड़े into dx 2 root x into dt so, इप्पर root x cancel आयरूं so, पेन्ना मट्टे रुके नके integration of 2 by t into dt so integration of 2 by t into dt na so 2 constant value eduthona 1 by t into dt nu varum so 2 into integration of 1 by t indrathu enadhu log t plus c so t indrathu indha edha substitute panna porom so 2 into log t indrathu enna theriyum namakku root x minus 1 so root x minus 1 plus c so this is the differentiation adoda integration sorry idoda integration 11th question parunga so integration of x by root x plus 4 into dx nu kuduthirukanga okay so ipo inda x plus 4 indrada na inga t nu eduthuk pora so inda question carefully parunga inga namakku inga x nu irukkeenga so appo na first idu enna eduthuk pora x plus 4 அப்படின்றத t னு எடுத்துக்கறேன் ஆனா இங்க எனக்கு என்ன இருக்கு x னு இருக்கு சோ அப்ப x ன்றது நான் எப்படி மாத்திக்கலாம் t plus 4 இந்த பக்கம் வந்துனா minus 4 னு வந்துரும் சோ இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்றேன் டிஃபரன்ஷியேட் பண்ணா dx equal to dt னு வந்துரும் சோ இப்போ இந்த क्वेश्चन பார்ட் எடுத்துக்கோங்க சோ இன்டகிரேஷன் ஆஃப் x divided by root of x plus 4 into dx equal to x ஓட வேல்யூ t minus 4 divided by x plus 4 ன்றது நமக்கு என்னன்னு தெரியும் t தெரியும் so root of t into dx ன்றது dt okay so இதுக்கு அப்புறம் நார்மல் இன்டகிரேஷன் தான் so முதல்ல இங்க நியூமரேட்டர்ல நமக்கு என்ன இருக்கு மைனஸ் இருக்கு நியூமரேட்டர்ல மைனஸ் இருக்கதனால நம்ம இந்த பார்ட் தனியாவும் இந்த பார்ட் தனித்தனியாவும் பிரிச்சுக்கிறோம் so அப்ப t by root t into dt னு ஒரு பார்ட்டும் so minus integration of 4 by root t into dt னு ஒரு பார்ட்டும் பிரிச்சுக்கிறோம் okay so minus இருக்கதனால so இந்த பார்ட் ஒண்ணு so again இந்த பார்ட் ஒண்ணு பிரிச்சுக்கிறோம் okay so ரெண்டா பிரிச்சுக்கிறேன் so இப்போ இது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் t ன்றது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் root t into root t னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் so இதல ஒண்ணு நான் கேன்சல் பண்ணிட்டேனா எனக்கு என்ன மட்டும் வரும் ஒரே ஒரு root t மட்டும் வரும் so minus 4 by root t into dt so இது இப்ப எப்படி எழுதலாம்னா integration of root t into dt minus 4 into constant வெளிய எடுத்துறேன் integration of t power 1 by 2 numerator ல வரும்போது t power minus 1 by 2 into dt okay so அப்ப இது root t ன்றது ஏற்கனவே சொல்லிருக்கேன் root t ன்றது t power 1 by 2 தான் root t so இதலட்ட மாத்திட்டு நாம இங்க எழுதலாம் அடுத்து integration so t power 1 by 2 into dt minus 4 into integration of t power minus 1 by 2 into dt okay ipo normal integration so appo enak inga enna vandrum t power 1 by 2 into dt irukku so t power 1 by 2 into dt ana integrate pannona first enak enna vandrum t power 3 by 2 vandrum so in the part we will take so t power 1 by 2 into dt so t power 1 by 2 into dt na so t power 3 by 2 divided by 3 by 2 nu vandrom so next minus 4 into t power minus 1 by 2 irukku so t power minus 1 by 2 na minus 1 by 2 plus 1 nu varum integrate pannum bodhu so minus 1 by 2 plus 1 oda value namakku enadhu
LCM 2, so minus 1 plus 2, so 2 minus 1, again 1 by 2. So, answer is 4 into t power 1 by 2 divided by again 1 by 2 plus c. Okay, so 3 by 2 numerator is 2 by 3. So, into t power 3 by 2 minus 4 into 1 by 2 numerator is 2. So, into t power 1 by 2 plus c. So, answer 2 by 3 into again t yoda value substitute pannunga. So, t into the nana eduthukitta x plus 4 nu eduthukitta. So, in the edathula again t yoda value substitute pandren. Whole power 3 by 2 minus 4 into 2, 8. So, t power 1 by 2 undurukku. So, t yoda value enna theriyum x plus 4 whole power 1 by 2 plus. Idha final answer. Purinjingala? Romba easyana question da. Next 12th. Integration of x cube minus 1 whole power 1 by 3 into x power 5 into dx. Okay, so in the question careful paranga split pannadhu nariya irukum avladha. Okay, so in the edathila x cube minus 1 nu irukku. So in the edathila enak edukkum bodhu idha na split pannana enak 3x square nu varum. Adhe mari இப்போ இந்த x பவர் 5ன்றதை நான் எப்படி ஸ்பிட் பண்ணலாம்னா x க்யூப் இன்ட்டு x ஸ்கொயர்னு ஸ்பிட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் எனக்கு டிஃப்ரென்சியேஷன் கிடைக்கும். நான் சம்மு சால்வ் பண்ணால் புரியும் உங்களுக்கு. ஸோ லெட் x க்யூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆனால் எனக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸுன்ற ஒரு வேல்யூம் இருக்குது. ஸோ அதனால் இது எப்படி எழுதலான்னா, ஆர் டி ஈக்குவல் டு எப்படி எழுதுக்கலாம், டி ஈக்குவல் டு x க்யூப் மைனஸ் 1. ஸோ ரெண்டும் ஒன்று தான். அப்படி இல்லாட்டி டி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ இல்லாட்டி எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு டி ப்ளஸ் 1 இதுவும் எடுக்கலாம். ஓகே, ஸோ எதுக்காக இப்படி எடுக்கிறேன்னா, இந்த எக்ஸ் பவர் 5ன்றது எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஸ்பிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கவனிங்க. ஸோ இது இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா, ஸோ எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்னு வந்துடும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் க்யூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் ஈக்குவல் டிடி பை டிஎக்ஸ் வந்துடும். ஆனால் இங்கே நமக்கு என்ன தேவை, டிஎக்ஸ் தான் தேவை. தெர்ஃபோர் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை 3x ஸ்கொயர் வந்துடும். ஸோ இப்போ இதை எடுத்து இங்கே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் என்ன இருக்குதுன்னு கொஸ்டின் மாதிரி எழுதிடலாம், எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 ஹோல் பவர் 1 பை 3 இன்ட்டு இந்த எக்ஸ் பவர் 5ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ரெண்டாக ஸ்பிட் பண்ணிக்கிறேன். எப்படி ஸ்பிட் பண்ணுறேன், எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஸ்பிட் பண்ணிக்கிறேன். இது ஸ்பிட் பண்ணிக்கலாம்ல, நம்ம பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, பவர் ஆட் பண்ண 3 + 2 5 வரும். எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே எனக்கு எக்ஸ் பவர் 3ன்னு இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே எக்ஸ் க்யூபோட வேல்யூ தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் க்யூபோட வேல்யூ தான் எனக்கு சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது எப்படி ஸ்பிட் பண்ணிக்கிறேன்னா, எக்ஸ் பவர் 5வை எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் க்யூப் மைனஸ் 1ன்றது எனக்கு என்ன தெரியும், டீன்னு தெரியும். ஸோ டி பவர் 1 பை 3 இன்ட்டு எக்ஸ் க்யூபோட வேல்யூ என்னன்னு தெரியும், டி ப்ளஸ் 1. இந்த எக்ஸ் க்யூபோட வேல்யூ இங்கே ஏற்கனவே என்ன எடுத்திருக்கேன், டி ப்ளஸ் 1. ஸோ டி ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்றது என்னன்னு தெரியும், டிடி பை 3x ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூவும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூவும் கேன்சல். இப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு எழுதுங்க. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் இங்கே டினாமினேட்டர் 3 இருக்குது. ஸோ 1/3 வெளியே எடுத்துடுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே டி பவர் 1/3 இன்ட்டு டி ப்ளஸ் 1. ஸோ இது தனித்தனியாக உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், டி பவர் 1/3 இன்ட்டு டி பவர் 1/3 இன்ட்டு 1. ஸோ டி பவர் 1/3 டி பவர் 1 அது ரெண்டையும் பவர் வேல்யூ ஆட் பண்ணோன்னா 1/3 ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ 1/3 ப்ளஸ் 1 3, 1 + 3 ஈக்குவல் டு என்ன வந்துடும், 4/3ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட் வேல்யூ டி பவர் 4/3 ப்ளஸ் அகெயின் டி பவர் 1/3 இன்ட்டு 1 டி பவர் 1/3. ஓகே, ஸோ ஹோல் இன்ட்டு டிடி.
ओके वैल्यू इंजे सो वन बै थ्री तनि तनिया इंटग्रेट पड़पे टी पवर फोर बै थ्री टी पवर एनो फॉर्मुला टी पवर एन प्लस वन वो टी पवर फोर बै थ्री प्लस वन डिवाइडेड बै फोर बै थ्री प्लस वन प्लस अगेन अदमारी टी पवर वन बै थ्री प्लस वन डिवाइडेड बै वन बै थ्री प्लस वन प्लस सी सो अब वन बै थ्री इंटू टी पवर फोर बै थ्री प्लस वन सो एन एलसीएम सेम उ सो फोर प्लस थ्री एना वो सेवन सेवन बै थ्री डिवाइडेड बै अगेन सेवन बै थ्री प्लस टी पवर एलसीएम थ्री सो वन प्लस थ्री फोर बै थ्री डिवाइडेड बै अगेन फोर बै थ्री प्लस सी ओके तनि तनिया स्प्लिट पड़ी के वन बै थ्री इंटू इत सेवन बै थ्री न्यूमरेट वो उन्ना थ्री बै सेवन इंटू टी पवर सेवन बै थ्री सो प्लस फोर बै थ्री न्यूमरेट वो थ्री बै फोर इंटू टी पवर फोर बै थ्री प्लस सी ओके आंसर इत रही मल्टिप्ले पड़े फर्स्ट इत रही मल्टिप्ले पड़े वन बै थ्री इंटू थ्री बै सेवन इंटू टी पवर सेवन बै थ्री प्लस वन बै थ्री इंटू थ्री बै फोर इंटू टी पवर फोर बै थ्री प्लस सी ओके थ्री थ्री कैनसल आई थ्री थ्री कैनसल आमेनिंग वन बै सेवन इंटू टीयो वैल्यू अगेन सब्स्टिट्यूट पड़े सो टी एक्स क्यूब माइनस वन होल पवर सेवन बै थ्री प्लस वन बै फोर अगेन टीयो वैल्यू सब्स्टिट्यूट पड़े सो एक्स क्यूब माइनस वन होल पवर फोर बै थ्री प्लस सी क्वेश्चन पाटा जस्ट ये फंक्शन एना डिफ्रेंशिएशन वो जस्ट प्रैक्टिस पड़ी ईसिया वो थर्टींत क्वेश्चन एक्स स्क्वायर डिवाइडेड बाय 2 प्लस थ्री एक्स क्यूब द होल क्यूब इंटू डिएक्स ओके फर्स्ट अंत टू प्लस थ्री एक्स क्यूबेंटीन एफ्रेंशियेट पड़ा वो इतना कॉन्स्टेंट वो सो नईन एक्स स्कोयर वो इंकुन एक्स स्कोयर टर्म ओके लेट टू प्लस थ्री एक्स क्यूब अब टीन एटना डिफ्रेंशियेट पड़े सो कॉन्स्टेंट सो थ्री इंटू थ्री एक्स स्क्वायर एक्स क्यूब डिफ्रेंशिएट पड़ा थ्री एक्स स्क्वायर ईक्वल टू डीटी बाय डीएक्स सो थ्री इंटू थ्री एक्स स्क्वायर नाइन एक्स स्क्वायर क्रॉस मल्टिप्लाई पड़ा इंटू डीएक्स ईक्वल टू डीटी सो आना देव डीएक्सा सो डीएक्स ईक्वल टू डीटी डिवाइडेड बाय नाइन एक्स स्क्वायर सरिंगा इतने क्वेश्चन सब्स्टिट्यूट पड़ना क्वेश्चन इंटग्रेशन ऑफ एक्स स्क्वायर डिवाइडेड बाय टू प्लस थ्री एक्स क्यूब द होल क्यूब इनटू डीएक्स इंटग्रेशन ऑफ एक्स स्क्वायर डिवाइडेड बाय टू प्लस थ्री एक्स क्यूब टी टी क्यूब डीएक्स डीटी बाय नाइन एक्स स्क्वायर ओके एक्स स्क्वायर पार्टों एक्स स्क्वायर पार्टों कैंसल अब रिमेनिंग कॉन्स्टेंट वे वन बै नईन इंटू टी पवर थ्री न्यूमरेट वो टी पवर माइनस थ्री इंटू डीटी सो अब वन बै नईन सो इोड इंटग्रेशन टी पवर एन प्लस वन डिवाइडेड बै एन प्लस वन प्लस सी सो टी पवर माइनस थ्री प्लस वन डिवाइडेड बै माइनस थ्री प्लस वन प्लस सी सो अब वन बै नईन इंटू t power minus 2 divided by minus 2 plus c so constant value eduthalam so 1 by 9 into 2 minus 18 so t power minus 2 nu irukum so idai eli eduthanga t power minus 2 appadina 1 by t square nu vandrum so minus 2 kila varumbodhu 1 by t square nu vandrum
so plus c. So just again t oda value substitute pandra 1 by minus 18 into t oda value 2 plus 3x cube net iruka, so 2 plus 1 by 2 plus 3x cube the whole square plus c. சரிங்களா, ரொம்ப ஈஸி. 14th, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ் ஹோல் பவர் எம் இன்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ இங்கே லாக் எக்ஸ் இருக்குது, அதோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 பை எக்ஸ்ன்னு இங்கே இருக்குது. ஸோ அப்போது லெட் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். ஸோ இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு வந்துடும், எக்ஸ் இன்டு டிடின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ்ன்றது என்னென்னு எனக்கு தெரியும், டீன் தெரியும். ஸோ இந்த லாக் எக்ஸ் பதில் டீன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இன்டு டிஎக்ஸ்ன்றது என்னன்னு தெரியும், எக்ஸ் டிடின்னு தெரியும். ஸோ அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போது டி பவர் எம் டினாமினேட்டில் இருக்குது, ஸோ நியூமரேட்டில் வரும்போது டி பவர் மைனஸ் எம் இன்டூ டிடின்னு வந்துடும். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணனா டி பவர் மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. ஓகே, அகெயின் டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ லாக் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி, இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எங்கேயும் மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் இருக்குது, எங்கேயும் மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம். சம் புக்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா லாக் எக்ஸ் இது ப்ளஸ் ஒன்னு ப்ளஸ் முன்னாடி எடுத்துக்கிட்டு மைனஸ் எம் பின்னாடி எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒன்று ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டு மைனஸ் எம்மை செகண்ட் எடுத்திருப்பாங்க. ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ ஃபஸ்ட் வரணுன்றதுனால இது மாதிரி எழுதியிருப்பாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, சரி, அடுத்து 15th க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ 15th க்வெஸ்சன் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பை 9 மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 9 மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும், இது 0 ஆயிரும். மைனஸ் 4 இன்டு டூ 8 எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னு வந்துடும். ஸோ இங்கே எனக்கு ஏற்கனவே எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த பாட்டை நான் என்ன எடுத்துக்க போகிறேன், டீன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ லெட் 9 மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா இது 0 மைனஸ் 4 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். ஸோ மைனஸ் 8x, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், டிடி பை மைனஸ் 8x. ஸோ இப்போ அகெயின் இது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பை 9 மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்ன்றதான் என்ன எடுத்துக்கிட்டேன், டீன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்டு டிஎக்ஸோட வேல்யூ டிடி பை மைனஸ் 8x. ஸோ இப்போ எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆயிரும், கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். ஸோ மைனஸ் 1/8. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/t இன்டு டிடி. ஸோ மைனஸ் 1/8 இன்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1/t லாக் டி ப்ளஸ் சி. ஸோ அகெயின் டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் 1/8 இன்டூ லாக் டியோட வேல்யூ 9 மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 16th க்வெஸ்சன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் 2x ப்ளஸ் 3 இன்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ இ பவர் எக்ஸோட இன்டகிரேஷன் உங்களுக்கு என்ன தான் தெரியும், ஏற்கனவே அகெயின் இ பவர் எக்ஸ் தான். ஸோ இப்போ இந்த 2 பவர் 2x ப்ளஸ் 3ன்றது நான் டீன்னு எடுத்தேன்னா
இப்போ டி உங்களுக்கு சேம் என்ன தான் வரப்போகுது, சேம் அதே தான் வரப்போகுது. ஸோ லெட் 2x ப்ளஸ் 3 அப்படின்றத டீன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஸோ 2 × 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் 0 ஸோ ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். ஸோ அப்போ என்ன வரும், 2 = dt/dx வந்துடும். ஸோ எனக்கு இந்த இடத்துல தேவை டிஎக்ஸ் தான். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 × dx வந்துடும். ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி டிவைடட் பை 2 எழுதும். ஸோ இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் e^2x + 3 × dx ஈக்குவல் டு e^2x + 3ன்றது என்னன்னு தெரியும், டீன்னு தெரியும், × dx என்னன்னு தெரியும், dt/2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் e^t × dt, இன்டகிரேஷன் ஆஃப் e^t ஃபார்மில் சேம் உங்களுக்கு அகெயின் e^t தான் வரும். ஸோ 1/2 e^t இன்டகிரேஷன் e^t தான், ஸோ ப்ளஸ் சி. ஸோ 1/2 × e^t வேல்யூ என்னது, 2x + 3, ஸோ ப்ளஸ் சி. சரிங்களா, ரொம்ப ஈஸி. 17th க்வெஸ்சன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் x/e^x² × dx. ஓகே, ஸோ இப்போ எனக்கு x²னு இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், 2x வரும். இங்கே ஏற்கனவே எனக்கு x இருக்குது. ஸோ அப்போ x²ன்றதை என்ன எடுத்துக்கலாம், t எடுத்துக்கலாம். x²ன்றதை t எடுத்துக்கிறேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x × dx = dt. ஸோ 2x = dt/dx வரும். ஸோ 2x × dx = dt. ஸோ டிஎக்ஸ் வேல்யூ தேவை dt/2x. ஓகே, ஸோ இப்போ க்வெஸ்சன் எழுதிக்கலாம், இன்டகிரேஷன் ஆஃப் x/e^x² × dx. ஸோ அப்போ எப்படி வந்துடும், இன்டகிரேஷன் ஆஃப் x/e^x²ன்றதான் நான் எடுத்துக்கிட்டேன், டீன்னு எடுத்துக்கிட்டேன், dxஓட வேல்யூ dt/2x. ஸோ இதில் எக்ஸு எக்ஸ் எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போது 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் e^t நியூமரேட்டரில் வரும்போது e^-t வந்துடும். ஓகே, ஸோ இப்போ e^ இன்டகிரேஷன் ஆஃப் t மட்டும்தான் டைரெக்டாக உங்களுக்கு e^t வரும். e^-t இன்டகிரேஷன் −e^-t. ஓகே, ஸோ அப்போ 1/2 இதை இன்டகிரேட் பண்ணும்போது −e^-t ப்ளஸ் சி. ஓகே, ஸோ இந்த மைனஸ் நான் வெளியே எடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இல்லாட்டி இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் அப்படியே ஆன்சர் இங்கே எழுதிடுறேன். ஸோ இப்போ இந்த மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டேன்னா −1/2 × e^-t, ஸோ ப்ளஸ் சின்னு வரும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு ஆன்சர் எப்படி வந்துடும், −1/2 × e^ அகெயின் இந்த டீயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ e^-x²+c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா, இந்த ஃபார்மில் வேணால் எங்கள் சைட்டில் எழுதிக்கோங்க, இன்டகிரேஷன் ஆஃப் e^-t −e^-t + c. ஸோ 18th க்வெஸ்சன். ஸோ 18th க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, e^tan−1x/(1+x²) · dx. ஸோ டேன் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் தான் உங்களுக்கு என்னது, 1/1+x². ஸோ அது கிளியராக நமக்கு இங்கே இருக்குது. ஸோ லெட் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும் எனக்கு, 1/1+x² = dt/dx வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு தேவை இந்த பாட்டு, டிஎக்ஸ் இந்த பாட்டு தேவை. ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை, இதையும் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1+x² · dt. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ e^tan−1x/(1+x²)
1 plus x square into dx. So equal to e power tan inverse of x into the t divided by 1 plus x square apdi eludhikiren. So into dx into the enna theriyum 1 plus x square into dt in theriyum. So 1 plus x square 1 plus x square cancel. So integration of e power t into dt. So e power t oda integration a erkane solirken again e power t plus c. So e power t oda value enadhu tan inverse of x plus c seringla போதும்பா இதோட போதும் நெக்ஸ்ட் வீடியோவில் 19th க்வெஸ்சன்லேருந்து அந்த ஃபுல் எக்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.